ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, இப்போ சவுதி அரேபியாவிற்கு புதுசாக வர நினைக்கும் நண்பர்கள், தயவுசெய்து குறைந்த சம்பளத்தில் வந்து வேலைக்கு வந்து வராதிங்க. எதற்காகனா, இப்போ சவுதி அரேபியாலேயும் விலைவாசிகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏதாவது நீங்கள் வந்து பொருட்கள் வந்து வாங்குறதா இருந்தாலும், இப்போ உங்களுடைய சொந்த செலவுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலவு வந்து ஆகும். அதாவது உங்களுடைய சம்பளம் வந்து உண்மையான சம்பளம், உங்களுடைய செலவுகள்லாம் தவிர்த்து மீதி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஊருக்கு அனுப்புகிறீங்களோ, ஸோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம். அதாவது இப்போ 1000 ரியால், 1100 ரியால் அந்த மாதிரி குறைவான சம்பளத்துக்கு கூட சவுதி அரேபியாவில் வந்து வேலைக்கு வந்து கஷ்டம்லாம் வந்து படுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல சம்பளத்தில் வாங்க. சிலர் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லுவாங்க, இப்போதைக்கு நீங்கள் வாங்க, சவுதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ண வாய்ப்பு வந்து இல்லை. அதாவது அப்படியே பண்ணாலும் ஒரு 50 ரியால், 100 ரியால் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதிகமாகலாம் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ சம்பளத்துக்கு, கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்களோ, ஸோ அந்த சம்பளம் தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வரும்பொழுதே நல்ல சம்பளத்தில் வந்து வருவது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ஊர்லேயே வேலை செய்வது தான் சிறப்பான ஒரு அம்சம். நல்ல சம்பளம், நல்ல கம்பெனி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக சவுதிக்கு வந்து வேலையில் வந்து செய்யலாம். சவுதியில் மற்றபடி இங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல்கள் தான். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து இப்போ வாகன விபத்தெல்லாம் வந்து 50% வந்து குறைந்துள்ளது அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து, அதாவது கடந்த ஆண்டுகளை வந்து ஒப்பிடும் பொழுது 50% வந்து குறைந்துள்ளது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் வந்து அதாவது இப்போ வாகன ஓட்டுநர்கள் வந்து சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து விதிமுறைகளை வந்து பின்பற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கையில் அபராதங்கள்லாம் வந்து விதித்து வருகின்றனர் அப்படின்றது தான் சவுதி அரேபியா வந்து சொல்கிறாங்க. மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து விசிட் விசால வர்றவங்க அதோடய வேலிடிட்டி வந்து முடிவதற்குள்ளே வந்து நீங்கள் ரினிவல் பண்ணணும், இல்லைனா வந்து சவுதியை விட்டு வெளியேறியாக வேண்டும். இப்போ அதிக நாட்கள் வந்து தாங்கினால் கடும் தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பிறருக்கு விசிட் விசா வந்து வழங்கினால் அந்த நபர்களை வந்து அந்த விசா காலாவதியாகுவதற்குள்ள நாட்டை விட்டு வெளியேறியாக வேண்டும். இல்லை என்றால் வெளியேறாமல் இருந்தீங்கன்னா அதாவது அபராதம் வந்து விதிக்கப்படும். கிட்டத்தட்ட 50,000 ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும். 6 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும். இப்போ விசிட் விசா வழங்குபவர்கள் வந்து வெளிநாட்டவராக இருந்தால் அவங்க வந்து நாட்டை விட்டே வந்து வெளியேற்றப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு விசிட் விசா வந்து வைத்திருப்பவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய பொது பாதுகாப்பு ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வந்து இருக்கிறவங்க ஜூன் 21 வரை அதாவது மக்கா வீட்டுக்குள் வந்து நுழையக்கூடாது அப்படின்றதையும் சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே வந்து அறிவித்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து அந்த ஜூன் 1 முதல் வந்து ஏதோ கடுமையான வெயில்கள் வந்து பல்வேறு இடங்கள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத சுகாதாரத்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நிறைய வந்து இப்போ தண்ணியெலாம் அதிகமாக வந்து குடிக்கணும். அதே மாதிரி இந்த வாட்டர் ரிலேட்டட் எப்பயுமே நீர் சத்து வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப வெயில் டயத்துலலாம் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் அனைத்து மாகாணங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடைகள் வந்து துவங்க இருக்கிறது. ஜூன் 1 முதல் பல்வேறு இடங்களில் ரொம்ப வந்து வெயில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து கடந்த 1 வாரத்தில் மட்டுமே அதாவது 17,000-க்கு மேற்பட்ட நபர்களை வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மற்றும் தொழிலாளருடைய சட்ட விதிமுறை அதாவது லேபர் லா இதெல்லாம் வந்து விதிமுறைகளை பிரிவதற்காக 17,000-க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து செல்கிறீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அது புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தினதாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தாத எந்த வகை டிவியாக இருந்தாலும் அதாவது இந்திய விமான நிலையத்தில் சவுதி விமான நிலையத்தில் வந்து நீங்கள் வரி கட்டணும் அவசியம் கிடையாது. பட் இந்தியாவுக்கு நீங்கள் செல்லும் பொழுது எந்த விமான நிலையம் சென்றாலும் அங்கே வரி செலுத்த வேண்டும். புதிய மொபைல் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு போனால் அதுவும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க.